ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ நிறைய பெண்களுக்கு, அதுவும் மட்டும் இல்லாமல் எல்லா பெண்களுக்குமே அவங்களுடைய வயிற்றில் வளரும் குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருப்போம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு பிறக்க போகும் குழந்தை வந்து இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு ஆண் குழந்தையாகவும் இருக்கலாம், பெண் குழந்தையாகவும் இருக்கலாம். இது வந்து 100% வந்து இது கிடையாது. இந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்ததுன்னா உங்களுக்கு ஆண் குழந்தை பிறப்பதற்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா யூரின் சாம்பிள். உங்களுடைய யூரின் சாம்பிள் வந்து ஒரு 7-8 மாதங்களுக்கு அடுத்து ரொம்ப மஞ்சள் நிறத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது, தொடர்ந்து மஞ்சள் நிறத்திலே இருக்குதுன்னா நீ உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பாடியில் சூடு அதிகமாக இருந்தால் கூட தொடர்ந்து மஞ்சள் நிறத்தில் இருக்கும், ரொம்ப லைட் அடர் மஞ்சள் நிறத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா நிறைய பெண்களுக்கு வந்து சோர்வு, தலைவலி, மயக்கம் இந்த மாதிரியான அதிகமாக இருக்கும். தொடர்ந்து ஒரு 1-3 மாதங்கள் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா அவங்களுக்கும் ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மூன்றாவது பார்த்தோம்னா உங்களுக்கு நிறைய பெண்களுக்கு முடி வந்து ரொம்ப அதிகமாக கொட்டும், ஸ்கின் வந்து அவங்களுடைய தோல் முகப்பகுதியில் அதிகமான முகப்பருக்கள் ரொம்ப ட்ரை ஆகும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தால் கூட அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கான அறிகுறிகளாக கூட இது இருக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா நிறைய பெண்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப புளிப்பு சுவை வந்து ரொம்ப அதிகமாக பிடிக்கும், ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக இப்போ வந்து இனிப்பு வந்து ரொம்ப சாப்பிட்ணும்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. அப்படி இருந்தால் கூட அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா எல்லா பெண்களுமே கர்ப்ப காலத்தில் ரொம்ப எடை வந்து ரொம்ப அதிகமாகும், ஆனால் அவங்களுடைய வயிற்று பகுதியில் மட்டும் ரொம்ப அதிகமாகுது. அவங்களுடைய வயிறு வந்து ரொம்ப கீழே இறங்கின மாதிரியோ கீழே இறங்குற மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு பெண் குழந்தை பிறங்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது. இல்லை வயிற்று பகுதி மட்டும் மேல் பகுதியில் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குன்னா அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வச்சு கூட நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலான்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வந்து குழந்தையோட இதய துடிப்பு வந்து 160, அதாவது 140, 135, 145, அதாவது உங்களுக்கு முதல் 3 மாதத்தில் இருந்து உங்களுக்கு குழந்தையோட இதய துடிப்பு வந்து ரொம்ப அதிகமாகிக்கிட்டே போகுது. ஃபஸ்ட்டு 135 இருந்தது, அதுக்கடுத்து 140 வருது, 160, 170 அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு பிறக்க போகும் குழந்தை வந்து பெண் குழந்தையாக இருக்கலாம். அதுவே ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு 155 இருந்தது, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 145, அதுக்கடுத்து 137, திரும்பவும் 145 வந்துருச்சுன்னா உங்களுக்கு பிறக்க போகும் குழந்தை வந்து ஆண் குழந்தையாக இருக்கலாம். அதே மாதிரி குழந்தையோட பொசிஷன் ஆன்டீரியரா போஸ்டீரியரா அதை வச்சு கூட ஈஸியாக இப்போ வந்து சொல்கிறாங்க. நிறைய பெண்கள் வந்து போஸ்டீரியர் இருந்தால் தான் எனக்கு பிறக்க போகும் குழந்தை வந்து ஆண் குழந்தைன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு வந்து என்னோட ஃபஸ்ட்டு பேபி வந்து பாய் பேபி தான், அவனுக்கு வந்து நார்மலாக இருந்தது வந்து ஆன்டீரியர் பொசிஷன் தான் இருந்தது. அதுவே இரண்டாவது பார்த்தோம்னா போஸ்டீரியர், எனக்கு வந்து இரண்டாவது பெண் குழந்தை பிறந்தது போஸ்டீரியர் இருந்தது. மேக்ஸிமம் வந்து ஆன்டீரியர் இருந்தால் ஆண் குழந்தை பிறக்கும்னு சொல்கிறாங்க, ஆனால் இந்த பொசிஷன் வந்து அந்தளவு உண்மை கிடையாது. இந்த மாதிரியான அறிகுறிகள் உங்களுக்கு இருந்ததுன்னா மேபி ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல்